कटिंग है मैं। கண்ணோடு கண்ணை கலந்தால் என்றால் கலங்கம் உள்ளவள் எச்சரிக்கை. உடனே கையுடன் கை கோர்த்தாளா ஒழுக்கம் கெட்டவள் எச்சரிக்கை. ஆடை கலைகையில் கூடுதல் பேசினால் அனுபவம் மிக்கவள் எச்சரிக்கை. கலவி முடிந்த பெண் கிடந்து பேசினால் காதலாய் மாறலாம் எச்சரிக்கை. கவிதை இலக்கியம் பேசினாலாயன் காசை மதியாள் எச்சரிக்கை. உன்னுடன் இருப்பது சுகம் என்றாளா உறுதியாய் சிக்கல் எச்சரிக்கை. அறுவடை கொள்முதல் என்றே காமம் அமைவது பொதுவே நலமாக கொள். கூட்டல் ஒன்றே குறியன்றான பெண் கழிவது காமம் மட்டும் எனக் கொள். உன்னை மங்கையர் என்னெனக் கொள்வர் யோசிக்காமல் வருவதை எதிர்கொள். முன்னும் பின்னும் ஆட்டும் சகடை ஆணும் பெண்ணும் அதுவே எனக்கொள். காமம் எனப்படும் பண்டை செயலில் காதல் களவாது காத்துக்கொள். இப்பெண்ணுரைக்கு எதிராய் ஆணுரை ஒன்றே இயற்ற துணியும் மணி சேர்த்துக்கொள். அருமை அருமை. இயற்ற துணியும் அணி சேர்த்துக்கணுமோ? துணிவே அணியும் துணி என்றானவன் அணியொன்றதற்கு தனியே வருவேன். அப்படி வாங்க வழிக்கு. சோ நீங்க கவிஞர் தானே? Guilty as accused. அப்ப ஜட்ஜ்மென்ட் சொல்றேன். சொல்லுங்க. பதிலுக்கு நீங்க ஒரு கவிதை சொல்லணும். அதான் தண்டனை. யாருக்கு? அது கவிதையை கேட்டா தானே தெரியும். சரி சொல்றேன். ஆனா நீங்க கோச்சுக்க கூடாது. ஏன், பெண்களை பத்தி கேளியா? அதெல்லாம் இல்லைங்க. இது ஒரு பெண்ணோட மைண்ட் யூ ஹெட். ஒரு பெண்ணோட? ஒரு பெண்ணோட வேண்டுகோள் மாதிரி. ஒரு பெண் தன் தெய்வத்துக்கிட்ட பாடுற தோத்திர பாடம். ஓ, நீங்க பக்திமானா? நான் புத்திமானாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. கவிதையை கேட்டா கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய மாறலாம் இல்லையா? Maybe. May I? Please. கலவிசைகையில் காதில் பேசி கனிவாய் மெலிதாய் கழுத்தை கவ்வும் வெள்ளை பளிச்சிடும் பற்கள் வேண்டும். குழந்தை வாயை முகந்தது போல கடும் நாற்றமில்லாத வாயும் வேண்டும். காமக்கனவுகள் கலையும் வேளையும் கூட நின்றவன் உதவிட வேண்டும். சமையலின் போதும் உதவிட வேண்டும். சாய்ந்த நெகிழ்ந்திட தின்தோள் வேண்டும். மோதி கோபம் தீர்க்க வசதியாய் பாறை பதத்தில் நெஞ்சும் வேண்டும். அதற்கு பின்னால் துடிக்கும் இதயமும் அது ரத்தம் பாய்ச்சி நெகிழ்த்திய சிந்தையும் மூளை மடிப்புகள் அதிகம் உள்ள மேதா விலாசம் அண்டையும் வேண்டும். வங்கியில் இருப்பு வீட்டில் கருப்பென வழங்கி புழங்கிட பணமும் வேண்டும். நேர்மை வேண்டும் பக்தியும் வேண்டும். எனக்கென சுதந்திரம் கேட்கும் வேளையில் பகுத்தறிகின்ற புத்தியும் வேண்டும். இப்படி கணவன் வர வேண்டும் என நான் 9 நாட்கள் நோன்பு இருந்தேன். பரந்தருவாள் என் வரலட்சுமி என கடும் நோன்பு முடிந்ததும் தேடி போனேன். தேடி எங்க போன அந்த பொண்ணு? பீச்சுக்கு தான். முடிநடை போட்டே இடைமெலியவன கடற்கரை தோறும் காலையும் மாலையும் தொந்தி கணபதிகள் திரிவது கண்டேன். முற்றும் துறந்த மங்கையரோடு அம்மன துறவிகள் கூடிடக் கண்டேன். எங்க, டிவிலயோ? மூத்த அக்காள் கணவனுக்கு முக்கால் தகுதிகள் இருந்தும் கூட அக்காள் இல்லா வேளையிலே அவன் சக்காலத்தை வேண்டும் என்றான். எக்குலமானால் என்ன என்று வேற்று மதம் வரை தேடி பார்த்தேன். வர வர புருஷ லட்சணம் உள்ளவர் திருமணச் சந்தையில் மிக மிக குறைவு. வரந்தர கேட்ட வர லட்சுமி உனக்கு வீட்டுக்காரர் அமைந்தது எப்படி? நீ கேட்ட வரங்கள் எதுவரை வலித்தது? உறங்கிக் கொண்டே இருக்கும் உந்தன் அரங்கநாதன் ஆள் எப்படி?
பிரபந்தம் சொல்லும் அத்தனை சேட்டையும் வாஸ்தவமாக நடந்தது உண்டோ? இதுவும் உதுவும் அதுவும் செய்யும் இனிய கணவர் யாருக்கும் உண்டோ? உனக்கேனும் அது அமையப்பெற்றால் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். நீ அதுபோல் எனக்கும் அமையச் செய்யேன். ஸ்ரீவரலக்ஷ்மி நமோஸ்துதே.